அழகான சின்ன ஒரு ரிவர், அதுவும் வால்பாறையில் இருக்கான்னு சொல்லி நான் பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டேன். டே டூ மார்னிங்கோட வ்ளாக் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரூம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்லே தான் சாப்பிட்டுருந்தோம். எப்பயும் போல் மூணு வகை சட்னி சாம்பார், நான் வந்துட்டு பொங்கல் வாங்கியிருந்தேன், அது கூடவே உளுந்த வடையும் வச்சு கொடுத்துருந்தாங்க. பொங்கல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. மார்னிங் நல்லா தெம்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு டீ குடிக்க போயிருந்தோம். எப்பயும் போல் எல்லா கடையிலையும் இருக்கிற மாதிரி தான் நிறைய தண்ணி ஊற்றி, பட் இருந்தாலும் நம்ம வெளியே கொடுக்குற டீ வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சர்ச் வியூவும் பக்கத்துலே தான் இருந்துச்சு. எஸ்டடியோட வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன் எனக்கு அந்த சர்ச் வியூ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ ரூமில் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. செக் இன் செக் அவுட்டு எப்போ ஹாட் வாட்டர் வரும்ல கிளியராக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திருப்பி ரூம் வந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டோம். வெக்கேட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற வியூ பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்துட்டு அவ்வளோக்கா வெயிலெலாம் அடிக்கலை, மழையும் பெய்யல, அது ஒரு மாதிரி மைல்டாக இதமாக இருந்துச்சு. நிறைய டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா வெக்கேட் பண்ணிட்டு இருந்தாங்க, பிகாஸ் சண்டே மார்னிங்கில் இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் கேள்விப்பட்ட வர ஃப்ரைடே நைட்டு அப்புறம் சாட்டர்டே ஒரு நாள் ஃபுல்லி நல்ல கூட்டமாக இருக்கும். சண்டே அப்படியே மார்னிங்கே வந்துட்டு மோஸ்ட்லி டூரிஸ்ட் வந்துட்டு ஒன்று வியூ பாயிண்ட் பார்க்க போயிடுவாங்க, இல்லை வெக்கேட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி தான் ஒரு எஸ்டிமேஷன் நாங்கள் கேட்டிருந்தோம். வால்பாறையிலேருந்து நாங்கள் டைரெக்டாக எங்கே தெரியுமா போயிட்டு இருக்கோம், கூலாங்கல் ரிவர். ஆக்சுவலி இப்படி ஒரு ரிவர் இருக்குன்னு எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவும் இல்லை, தெரியவும் தெரியாது. நான் வந்துட்டு ஏதாச்சும் வாட்டர் ஃபால்ஸ் அப்படி இல்லாட்டி ரிவர் சைடு போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டீ எஸ்டேட் தான், நல்லா சூப்பராக இருந்துச்சு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இலையோட பச்சை வாசம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ட்ரீயோடைய பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு இது என்ன ட்ரீனே தெரியல. நிறைய இடத்துல இந்த ட்ரீ அந்த டீ எஸ்டேட்குள்ளே இருந்துச்சு. கிளவுட்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், லைட்டாக அந்த கிரேயிஷ் கலராக இருந்துச்சு. இந்த சினிமாலெலாம் காட்டுவாங்கள அந்த மாதிரி. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரி சைடு மூவி டாக்குமெண்ட் ஃபிலிம்லலாம் இதே மாதிரி தான் நல்ல க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி நான் என்னுடைய ஃபோன்டே தான் எடுக்கிறேன், அதனால்தான் உங்களுக்கு கொஞ்சம் காரில் நல்லா ட்ராவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போனாலுமே ஷேக் ஆகாமல் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. டே ஒன்னுடைய வால்பாறை விலாக் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நிறையாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் வீடியோ குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டிலையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த ஃபோன் கிளாரிட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹைவேஸ் எல்லாம் போகும்போது நிஜமாலே ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போகிற ஃபீல் தான் வந்துச்சு. அது ஏன்னா தெரியல, பட் அந்த ஸ்மூத்தான ரோடு இந்த ரெண்டு சைடும் இந்த ஒரு ஃபுல் க்ரீனரியாக பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு ஃபாரின் ரோடில் ஒரு ட்ரிப் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் பிடிக்குமா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹில் ஸ்டேஷன்னு சொன்னாவே கொடைக்கானல் ஊட்டி மூணார் அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு ஓ வால்பாறை போகலான்னு சொல்லி தான் போனது. பட் அங்கே போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் நினச்சேன் அந்த மாதிரி டீ எஸ்டேட் ஒரு மெயின் ஏரியா அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளே நிறைய வியூ பாயிண்ட்டு ரிவர் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ப்ளஸ் அவ்வளோ டூரிஸ்ட்டும் வந்துட்டு நாங்கள் போன டைம்லாம் வந்துட்டு குமிஞ்சலாம் இல்லை. நாங்கள் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆகி கார் பார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லி சுற்றி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. அதான் ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். போகிற வழியில் என்னமோ யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் அங்கே கூலாங்கல் ரிவர் சைடு ரீச் ஆகும்போது கடை அப்புறம் நிறைய டூரிஸ்ட் பீப்புளெலாம் நிறைய வந்திருந்தாங்க. ஆக்சுவலி இந்த போர்டில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா இங்கே யாரும் குளிக்கக்கூடாது, மீறினா ஃபைன் போடுவோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் போன டைம் பார்த்திங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு ஜாலியாக தான் இருந்தாங்க. பட் இது ஒரு கொடுமை இருக்குது, அது நான் என்னன்னு சொல்கிறேன். அதை பார்த்தோன்னா எனக்கே என்னடா அது இப்படி பண்ணுறாங்கன்னு ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அந்த குறுகலான பாதையில் கொஞ்சம் ஸ்லோப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆக்சுவலி ஸ்லோப்புன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஊனி கவனித்து நம்ம நடக்கிற மாதிரி தான் இருக்கும். போனால் அவ்வளோதான் சூப்பரான ஸ்பாட் வந்துடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன், ஏன்னா நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா என்ன நடுவில் தண்ணி ஓடுது அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். நிறைய மாடெல்லாம் கூட புல்லெல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சு. நிறைய பீப்புள் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கூலாங்கல் ரிவரோடைய ஒரு சைடு. இங்கே வந்துட்டு தண்ணி அவ்வளோ ஃப்ளோலாம் கிடையாது. நீங்கள் பார்க்கலாம் கீழே இருக்கிற அந்த கூலாங்கல்லாம் குட்டி குட்டியாக லைக் பெப்பிள் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் மீடியம் சைஸ் ராக் மாதிரியும் இருக்குது. தண்ணிலாம் அவ்வளோ கிளியர், செம்ம கிளியராக இருக்குது தண்ணிலாம், கலங்களே கிடையாது. இதே மாதிரி கிளியராக தான் ஆக்சுவலி ரிவர் பவானிலையும் இருக்கும். பட் நாங்கள் போன டைம் போய் நான் வ்ளாக் போட்டிருப்பேல அங்கே அப்போ வந்துட்டு மழை பெஞ்சனால தான் கொஞ்சம் கலங்களாக இருந்திருந்தது. சப்போஸ் நீங்கள் ரிவர் பவானி வ்ளாக் பார்க்கலன்னா உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் கல் தான் இருந்துச்சு, தண்ணி இல்லை. பட் சில இடத்துல நல்லா சில்லுன்னு சூப்பராக ஒரு ஃப்ளோலேயே கரண்ட் வாட்டர் போயிட்டு இருந்துச்சு. கரண்ட் வாட்டர் மீன்ஸ் அந்த ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறேன், ஸ்டீம் ஆகிட்டு இருந்து அந்த மாதிரி மீன் பண்ணேன்.
நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. பட் என்ன கேட்டால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்டை பூச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும், ஸோ பார்த்து நீங்கள் போங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் பார்த்து நான் டென்ஷன் ஆகிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா சோப்பு ஷாம்பு இதில் போய் யாராச்சும் குளிப்பாங்களா, அதுவும் கெமிக்கல் போட்டு ஸ்பாயில் பண்ணி, இத்தனைக்கும் அங்கே போர்டு வச்சுருக்காங்க குளிக்கக்கூடாதுன்னு. இத்தனைக்கும் சோப்பு யூஸ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஓவர் டூ மச் தான். தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கிளியராக இருக்குது. இப்போ எனக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குன்னு தோணுது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த கல்லோட கலர்லாம் கூட நல்லா சூப்பராக தெரியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்டைப்பூச்சிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்களே, ஸோ நம்ம வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே போகும்போது ஆல்ரெடி தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும், ஸோ வந்துட்டு கால் மறுத்துறோம்ல, அப்போ மறுத்துறும் போது நம்ம அட்டைப்பூச்சி கடிக்கிறதுனாலும் தெரியாது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் இந்த புல்லு சைடில் நீங்கள் உட்காரனிங்கனாலுமே பார்த்து தான் உட்காரணும், பிகாஸ் நம்ம அது கடித்தாலும் தெரியாது, அது கொஞ்சம் பெருசானக்கு அப்புறம் தான் நம்ம என்னடான்னு குமிஞ்சு பார்த்தா அது தெரியும் இன்னமும் பிக்காக இருக்கேங்கிற மாதிரி. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கல் எடுத்து காமிக்கிறேன். ஆனால் சூப்பர் தண்ணியாக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி கல்லாம் அங்கே நிறையவே இருந்தது, மீடியம் சைஸ் பாறையும் இருந்தது. இந்த ஸ்டோன்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து கிட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க ஒரு அடல்ட்டே யாராச்சும் இருந்தாலுமே இந்த வந்துட்டு பேப்பர் வெயிட் இருக்குல்ல, அதுக்கு இதில் பெயிண்டிங் பண்ணி கூட நம்மளே பண்ணலாம். சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி, அதுக்கப்புறம் நல்லா டீ எஸ்டேட் இருக்கிற மாதிரி ஒரு மலை, மேலே வந்துட்டு நல்ல கிரே கலரில் இருக்கிற கிளவுட்ஸு, செம்மையாக இருந்துச்சு. அதாவது ஸ்க்ரீன் சேவர் வைப்போம்ல அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துலேருந்து எனக்கு போக மனசே வரல. பட் உங்களுக்கு நீங்கள் வ்ளாக் 1 பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் ஸ்டே பண்ணுற ஐடியாவே இல்லை, திடீர்னு போய் தான் ஸ்டே பண்ணுறோங்கிற முடிவு எடுத்தோன்னு சொல்லி. அதனால் பேக்கப் ட்ரெஸ்ஸும் எதுவும் கொண்டு வரல. சப்போஸ் பேக்கப் ட்ரெஸ் கொண்டு போயிருந்தா கூட கண்டிப்பாக நான் உள்ளே இறங்கி சூப்பராக குளிச்சிருப்பேன், ஏன்னா அது பார்த்தாவே ஒரு ஹாப்பினஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற கடை. இங்கே என்ன வித்துட்டு இருந்தாங்கன்னா மக்காச்சோளம் வேக வச்சது, சில்லி கோபி மாதிரி வித்துட்டு இருந்தாங்க, மேகி, பைனாப்பிள், மாங்காய், கோவா கூட அங்கெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் எதுவும் சாப்பிட்ல, பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்போ தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். நடக்கும்போது நல்லா சூப்பராக சில்லி சில்லின்னு காத்தடிச்சது, ப்ளஸ் தண்ணிலையும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்தால அதனால் காலும் சில்லாக இருந்தது. நான் கேள்விப்பட்ட வரையும் இந்த மாதிரி பர்பிள் கலர் ஆர் வயலட் கலர் என்ன ஷேடுன்னு கரெக்டாக தெரியல, பட் இந்த வகை இந்த கலரோட பூலாம் வந்துட்டு மோஸ்ட்லி மலை மேலே தான் அவ்வளோக்கா நீங்கள் பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பூவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சைடில் வந்துட்டு எப்பயும் போல் பாசம் பிடிச்சதாக இருக்கும், அது மவுண்டன்ஸுன்னு போனாவே நீங்கள் நிறையா பார்க்கலாம். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு திகில் பயணம், காட்டுக்குள்ள ஒரு பயணம், ஜுமாஞ்சி பயணம், என்ன வேணாலும் சொல்லலாம். செம்ம த்ரில்லிங்காக சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டோட்டல் வேர்ல்ட்லேருந்தே நம்ம டிஸ்கனெக்ட் ஆகி தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் என்ன ஷேர் பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.